ரீலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு. இந்த கவர்க்குள்ள ஒரு உலகமே இருக்கு. நிறைய வாங்கிட்டேன். ரீலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மக்கள் திலகம், மக்கள் கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவங்க நடிகர்களாக மட்டும் இல்லாம திரையுலகிற்கும் மக்களுக்கும் உதவும் மனப்பான்மையோடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. மனிதநேயம் மிக்கவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அந்த வழியில திரைத்துறையில பல்வேறு புதிய இயக்குநர்களை ஊக்குவிச்சு தயாரிப்பாளர்களுக்கு விட்டு கொடுத்து நம்முடைய சம்மேளனத்திற்கும் பல உதவிகளை செஞ்சுட்டு வரக்கூடிய மனிதநேயர், ஒரு சிறந்த நண்பர், நம்முடைய பாசத்திற்குரிய சக தோழனாகவும் வாழ்ந்து வருபவர். இவர் பேசினாரு அப்படின்னாக்க ஜெயகாந்தன் ஐயா பேசும்போது சொல்லுவாங்க, இவர் பேசுவாரு, நீங்க ஒரு விஸ்வரூபத்தை காணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு ஐயா சொல்லியிருப்பாரு, விஸ்வரூபம் என்பது நான் காட்டுவதல்ல, நீங்கள் காண்பதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி இவர் பேசினாலே விஸ்வரூபம் தான். பெரிய கைத்தட்டலுடைய நடிகர் விஜய் சேதுபதி ஐயா அவர்கள். ஒரே ஒரு விஷயம், அவருக்கு கூச்சமாக கூட இருக்கும், ஆனாலும் வந்து மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சம் போடுறதுக்காக ஒரு விஷயம் தானே. மற்றவங்க இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே. நம்ம வந்து வீடு கட்டணுங்கிறது நம்ம கனவு, ஆனால் எங்களால் வந்து முதல் பணம் கட்ட முடியல அப்படின்னு சொன்னும்போது 250 உறுப்பினர்களுக்கு தலா 50,000 வீதம், 1,40,00,000 ரூபாய் நம்ம பணத்தில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது வந்து அவர்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி இருக்குன்னு, உங்களுக்கு என்ன வேணும்னாரு. ஒரு பில்டிங் கட்ட 250 பேருக்கு வேணும் சார், அதுக்கு வந்து 1.5 கோடி வேணும் சார், 1,40,00,000 வேணும்னார். நான் ஒரு ஆட் பண்ணுறேன், அதில் வந்து என் சம்பளம் வருது 1,10,00,000 வருது, அதை வாங்கிங்க. அப்போ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னு மறுநாள் காலையில் செக் அமைச்சிட்டார், 30,00,000 ரூபாய்க்கு செக் அமைச்சிட்டார். 1,40,00,000 ரூபாய் இவரோட பேரில் இருக்கு. எங்கள் இவர்கள் எப்பவும் இருப்பார், அந்த கட்டடத்தில் வாழ்கின்ற அனைத்து குடும்பத்தை வாரிசத்துவ விதத்திலும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்துகிட்டு இருப்பார் நம்மளுடைய விஜய் சேதுபதி. அவருக்கு பெப்சியோட சார்பில் எங்களோட நன்றியை தெரிவிச்சு விரும்புகிறோம். போட்டாங்க சார், 2 சால்வ் ஆயிடுச்சு சார். போதும் சார், போதும் சார். இல்லையே, அதே எல்லார் பேரையும் எழுதிக்கிறேன் சார். நான் ரொம்ப எல்லாருக்கும் முதல்ல வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கூச்சமாக தான் இருக்கும் நம்மளை வச்சுக்கிட்டே நம்மளை பற்றி தான் பேசுறது. ரொம்ப இந்த சமயத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் முதல்ல மிகப்பெரிய நன்றி. நான் ஏதோ ஹீரோ ஆகிட்டேன், அதனால் இங்கே உட்காந்துருக்கேன். லேட் டபிள்யூ யூனியன் மெம்பரு, நானும் இங்கே தான் உட்காந்துருப்பேன் நேரத்தில். இந்த சினிமா அந்த பக்கம் பார்த்து பேச முடியாது, இந்த பக்கம் பார்த்து சினிமா அது எப்படின்னு தெரியல. அது இங்கே உள்ளே வந்தோடனே ஆட்கொண்டுருது, மொத்தமாகவே வந்து உள்ளே எடுத்து உட்கார வச்சிருது. நானும் சும்மா அக்கௌண்ட் வேலை பார்த்த ஒருத்தன் வந்து, சரி ட்ரை பண்ணலான்னு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து, அப்புறம் வந்து ஒருவேளை பொழப்பில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுன்னு தெரியல. அப்புறம் வீட்டில் எங்கேயா வெளியே வேலைக்கு போக சொல்கிறாங்கன்னு பயத்தில் தான் டபிள் யூனியன் கார்டு வாங்கினேன் நான். இன்றைக்கி இங்கே வந்து இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம், ஆக்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்கு முன்னாடி நடித்த நடிகர்கள் அம்மா, அவங்ககிட்ட நிறையா கற்றுக்குறோம், நிறையா ஃபாலோ பண்ணுறோம். இங்கே வேலை பார்க்க தான் ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சுது, இந்த சினிமா இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஜென்ரேஷன், அதுக்கு மாதிரி வேற ஒரு ஜென்ரேஷன், இப்படி ஒரு ஒருத்தராக கைமாற்றி இன்றைக்கி என்னை போன்ற, உங்களை போன்ற, நம்மளை போன்ற எல்லாருக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம எல்லோரும் இருக்கிறதுக்கும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கும் அந்த கைகளில் முக்கியமானதே உங்கள் எல்லாரோட கை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு தொழில் வந்து அது தனியாக உயிர் இல்லை, உடல் இல்லை, அங்கே உழைப்பவர்கள் மேலே அந்த தொழில் உயிர் வாழுது. ஸோ இத்தனை வருஷமாக அது உங்களை போல் உழைப்பவர்கள் மேலே தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தது, இன்ன வரைக்கும் அப்படி தான் வாழுது, இனிமேலும் அப்படி தான் வாழப்போகுது. ஸோ அந்த தொழிலை காப்பாற்றிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. உழைப்பாளர்களை பற்றி பேசும்போது, ஆமாம், உங்களால் தான் கட்டடம் உருவாச்சு, உங்களால் தான் எல்லாம் இருக்குது. ஆனால் அது மட்டுமே பத்தாது இல்லையா, நம்மளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்ன, அதை அப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒரு முக்கியமானது இருக்குது. நம்ம வேலை செய்யும்போது இது அட்வைஸ் இல்லை, ஆனால் உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் உங்களை வரலாம், சின்ன பசங்க இருக்கலாம். நானே செட்டில் நிறைய சின்ன பசங்க விளையாண்டுருக்கேன், லைட் மேன் இருக்காங்க, செட்டில் இருக்க பசங்க விளையாண்டுருக்கேன். அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆமாம், ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் ஆக்டர் இருக்காங்களோ இல்லையோ, அங்கே கண்டிப்பாக அந்த ஃப்ரேமில் வேலை செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேரோட வேலையாவது அதில் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். அவங்க முகம் தெரியாமல் வேணா இருக்கலாம், ஆனால் வேலை செய்யும்போது அந்த வேலை எப்படி நடக்குது அப்படிங்கிறத சேர்ந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் அந்த தொழில் ஒரு நாள் முன்னேற்றத்தை ஏற்படுத்த நான் நம்புகிறேன். அந்த வேலையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இது தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத எனக்கே அது புரியுது.
நாம் செய்யும் தொழில் ஆமாம் நல்லா செய்யணும், சிறப்பாக செய்யணும், கரெக்டு. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க அது எப்படி உருவாகுது, கண்டிப்பாக உங்கள் உழைப்பாளர்கள் இடத்துலேருந்து கண்டிப்பாக மேலே வந்து இருப்பாங்க, அவங்க யாரோ ஒருத்தன் கவனிச்சிருப்பாங்க, கவனிச்சு தான் முன்னேறி போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சுற்றி நடக்கிற வேலையை தயவு செஞ்சு கவனிங்க. நம் தொழில் நம்மளை முன்னேற்றும், ஆனால் அதை நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோன்னு இருக்குது. நிறைய பேர் இயக்குநராகவும் வராங்க, நிறைய பேர் நடிகராகவும் வராங்க, அவங்க சில பேர் தான் பெரியாள் ஆகிறாங்க. அவங்க ஏன் பெரியாள் ஆகுறாங்க, ஏன் மேடையில் உட்காடுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி வந்து அவங்க அந்த தொழிலை பார்த்த விதம், அந்த தொழிலில் புரிஞ்சுக்கிட்ட விதம். என்றைக்குமே கீழே இருக்க கூட்டம் கீழே தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்ம அடுத்த கட்ட நகர முடியும். அப்புறம் சினிமாக்காரங்க, ஆமாம் இப்போ வரைக்குமே எதுவும் தரதில்லை, வீடு கிடைக்க கஷ்டமாக இருக்குது. என் கூட ஒருத்தருங்க ராம் இப்போ என் படத்தில் வேலை பண்ண, அவனுக்கு யாரும் பொண்ணு தரலன்னு சொன்னாங்க, நான் கூட ஏதாவது பொண்ணு பார்க்குறேன்னா சொல்லிட்டேன் அவனுக்கு. அதனால் வந்து எவ்வளவாக இருந்தாலும் வருமானம் குறைவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சமாக சேமித்து வைக்க பழகிக்கோங்க. நான் அட்வைஸ் பண்ணல, பழகிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து நம்மளை ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், பெருசாக ஒன்று எதிர்காலத்துக்குன்னு இல்லை, ஒரு அவசரத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும், நம்மளை பாதுகாக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாமே குகையில் வாழ்ந்த மனுஷன் இன்றைக்கி இப்படி கார்லேயும் பெரிய பெரிய வீடுகள்லேயும் மாட மாளிகையிலையும் வாழ்கிறான்னா அவனுடைய முதல் மூலதனம் உழைப்பு தான். அந்த உழைப்பு அவன் சிந்திச்ச விதத்துலேருந்து தொடங்கிச்சு. நம்ம ரொம்ப நாள் குகையிலே வாழ்ந்துட்டுருப்போம், அதை தாண்டி வந்தோம், காட்டில் கிடச்சதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம், எல்லாமே அந்த சிந்தனையின் விளைவு தான் அது. ஸோ உழைப்பை எந்த சிந்தனையில் விதைக்கிறவங்க ரொம்ப முக்கியமானது. வெறும் நம்ம போனோம் வேலைக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கணுமா, என்ன நடக்குது என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறதுல இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், முன்னேறி வரணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாழ்க, நல்லா இருங்க. நன்றி.